ஹாய் ஹலோ சினிஹாலிக்ஸ், கங்குவா படம் பார்க்கும்போது ட்ரைப் ரீஇன்கார்னேஷன் அப்புறம் மாடர்ன் டைம்னு இப்படி ஏகப்பட்ட கோலிவுட் பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் மூவிஸ்னு எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் பண்ணிக்குள்ள வந்துச்சு. ஆமா, அதெல்லாம் என்ன படம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்பாய்லர் எதுவும் பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லிக்கிறேன். படத்துல நம்ம காத்தி வராருங்க, நான் கூட எங்க காஷ்மீரோ கூட லிங்க் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன், நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. ஓகே, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க சினிநிலா, இது சினிமா தண்டுராயேஷ். முதல் இடத்துல இருக்குது நம்ம ஏழாம் எருவு படம். எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தையும் நம்ம சூர்யா தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல சைனா இந்தியா மேல ஒரு காரணத்துக்காக பயோ வார் ஏவுவாங்க. அதுல ஒரு ஆதி காலத்து வைரஸ், அந்த டயத்துல அவங்களால குணப்படுத்த முடியாத வைரஸ், பட் இப்போ அவங்க கிட்ட ப்ரெசென்ட்ல அவங்க கிட்ட மெடிசன் இருக்கும். ஸோ அந்த வைரஸை தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதை தடுக்கிற முயற்சியில் அக்கா ஸ்ருதிகாசன் இறங்கியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து சைனால போய் அந்த வைரஸை கியூர் பண்ண போதி தர்மரை சூர்யா மூலமா ரீஇன்கார்னேட் பண்றாங்க. அப்புறம் நம்ம சூர்யா சைனா ஏஜென்ட்டை தூக்கி அடிச்சு அந்த வைரஸையும் கியூர் பண்றாங்க. ஸோ இதான் அந்த படம். இந்த படத்தை ஏன் இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இதுல பாஸ்ட்ல போதி தர்மரா இருந்த சூர்யாவை இப்ப பிரசன்ட்ல ரீஇன்கார்னேட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா கங்குவால சூர்யாவுக்கு இன்னும் ரீஇன்கார்னேட் ஆகல, பட் கங்குவா டூல ரீஇன்கார்னேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதான் இங்க மென்ஷன் பண்றேன். நான் சும்மா இந்த வீடியோக்காக கம்மியா சொல்றேன், ஆனா இந்த படத்தை எப்படி ஒரு 11 வாட்டி பார்த்திருப்பேன், நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா செகண்ட் பிளேஸ்ல தெலுங்கு படம் மகதீரா, தமிழ்ல மாவீரன் வந்துச்சு. இந்த படத்துல பாஸ்ட்ல நம்ம ஹீரோ ஒரு மாவீரனா இருப்பாரு, அதாவது போர் வீரன். அந்த நாட்டோட இளவரசி தான் நம்ம ஹீரோயின். அவளை அடைஞ்சே தீரணும்னு ஒரு வில்லன் முயற்சி பண்ணுவாரு. இந்த படத்துல ஒரு கட்டத்துல ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடக்கும். அதுல ஹீரோ வில்லனை கத்தியால குத்தி பினிஷ் பண்ற நேரத்துல வில்லன், எனக்கு கிடைக்காத ஹீரோயின் யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு கத்திய தூக்கி வீசி ஹீரோயினை கொல்ல பார்ப்பாரு. காண்டான நம்ம ஹீரோ வில்லன் கதையை முடிச்சிருவாரு. பட் ஹீரோயின் மலை உச்சி பக்கத்துல இருக்கிறதுனால கீழே விழுந்துருவாங்க, அவளை காப்பாத்த ஹீரோவும் தாவிடுவாரு. அதுக்கப்புறம் பிரசன்ட்ல சேம் வில்லன் ஹீரோ அண்ட் ஹீரோயின் பிறந்து வந்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இல்லை, பிரசன்ட்ல ஹீரோக்கும் வில்லனுக்கும் மட்டும்தான் அந்த பாஸ்ட் ஞாபகங்கள் இருக்கும், பட் ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாது. சேம் கங்குவால் எடுத்துக்கிட்டா இந்த படத்துல சூர்யா காப்பாத்துற அந்த பையனுக்கும் வில்லனுக்கும் மட்டும்தான் பாஸ்ட் தெரியுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு பாஸ்ட் இன்னும் தெரியாது, பட் ஏதோ சம்திங் லிங்க் ஆகுதுன்னு மட்டும் புரிஞ்சுப்பாரு. அதனால அந்த பையனை காப்பாத்த துடிக்கிறார். என்னமோங்க, இந்த படத்தை ஏன்னு தெரியல, ஆனா நிறைய வாட்டி பார்த்திருப்பேன். நான் சன் டிவில திரும்ப திரும்ப போட்டிருப்பாங்க, ஆனா குறை சொல்ல முடியாது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த படம் போரே அடிக்காது. இந்த படத்துல எதிர்நாட்டு ராஜா மீண்டும் பிறப்பாயாடா பாதிபானு ஒரு ஃபேமஸான டயலாக் விடுவாரு, செம ஹைப்பா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. மீண்டும் பிறப்பாயடா பாதிபா. நம்பர் த்ரீல இருக்குது ஜாக்கி சானோட தி மெடாலியன். கங்குவா பார்ட் ஒன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்த படம் இந்த. ஏன்னா இந்த படத்துல இம்மார்டல் பிளஸ் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு பையன் இருப்பான். அந்த பவருக்காக அவனை தேடி பிடிக்கணும்னு ஒரு வில்லன் அலைவாரு. அப்புறம் அந்த பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஹீரோவும் இருப்பாரு. கடைசியில அந்த தம்பி வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா, அதான் மீதி கதை. ஆக்ஷன் காமெடி கலந்து செமையா இருக்கும் படம். அண்ட் கங்குவா ஸ்டோரி கூட கம்பேர் பண்ணும்போது 70% ஒத்து போகும். ஃப்ரீயா இருக்கிறவங்க இந்த மூவியை கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நம்பர் ஃபோர்ல இருக்குது அப்பா கேலிப்டோ. டைப் சீன்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு அப்பா கேலிப்டோ மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த படத்தில் வர நிறைய சீன்ஸ் அண்ட் செட்ஸ் மேட்ச் ஆகுது, முக்கியமாக வில்லனோட பேஸ் ரொம்பவே ப்ரூட்டலான கேனபிளிசம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் வேற வேற டிரைப்ஸ் கூட்டம் வேற வேற கிளான்ஸாக இருப்பாங்க. அதில் ஒரு கிளான் ரொம்பவே டெவலப்பான, ரொம்பவே காட்டு மிராண்டித்தனமாக ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அவங்க தான் வில்லனோட கிளான். அவங்க வாழ்கிற இடத்துல அவங்க ரிச்சுவலுக்காக நரபலி கொடுப்பாங்க. அதுக்கு மற்ற கிளான்ஸை சூறையாடி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து அடிமையாகவும் பலி கொடுக்கறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு ரைடில் நம்ம ஹீரோட கிளான் வில்லன் கிளான் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோவையும் பலி கொடுக்க கூட்டிட்டு போவாங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு எப்படி அந்த வில்லன் கிளான தூக்கி அடிச்சு அவரோட ஃபேமிலியை காப்பாத்துறாருன்றது தான் மீதி கதை. இதுல அந்த ஃபைனல் ஃபைட் சீன்ல ஹீரோ தனியாளா இருந்து அந்த வில்லன் கேங்கோட சண்டை போடுவாரு. திரும்ப அவரோட சொந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்து எல்லாரையும் டிராப்ல சிக்க வச்சு ஃபைட் பண்ணி மர்கையாசாலா பண்ணுவாரு. கங்குவா ஃபைனல் ஃப
அடுத்தது நம்ம ஃபைல இருக்குது அசாசின் க்ரீட். படம்னு சொல்லி கம்பேர் பண்ணா அசாசின் க்ரீட் 1 மட்டும்தான் வந்திருக்கு, ஆனா கேம்ஸ்ல நிறையவே இருக்கு. இதுலயும் ஏழாம் அறிவு மாதிரி தான் பாஸ்ட் ரீஇன்கார்னேஷன் பேஸ் பண்ணி தான் போகும். படம்னாலும் சரி கேம்னாலும் சரி ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி தான். அசாசின்ஸ்னு ஒரு கேங் இருக்கும், டெம்பிளர்ஸ்னு ஒரு கேங் இருக்கும். ரெண்டு கேங்குமே தி ஆப்பிள் ஆஃப் ஈடன்ங்கிற ஒரு பொருளை தான் தேடி போகும். கங்குவால இந்த ஆப்பிள் ஆஃப் ஈடனுக்கு பதிலா இந்த பயணம் தேடி போவாங்க. கேம்ல ஆப்பிள் டெம்பிளர்ஸ் கிட்ட கிடைக்க கூடாதுன்னு அசாசின் சண்டை போடுவாங்க. இங்க கங்குவால அந்த பையன் வில்லன் கிட்ட கரைக்க கூடாதுன்னு ஹீரோ சண்டை போடுவாரு. படத்துலயும் சரி கேம்லயும் சரி பாஸ்ட் பிரசன்ட்னு மிக்ஸ் ஆகி தான் போகும். கங்குவா கூட அசாசின் க்ரீட் 3 அதிகமாகவே ஒத்து போகும். ஏன்னா இந்த கேம்ல தான் அந்த ட்ரைப் சீன்லாம் கரெக்டா மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம ஹீரோவே ஒரு ட்ரைப் இனத்தை சேர்ந்தவர் தானே. ரெண்டாவது அந்த ஈகிள் ரெஃபரன்ஸ், நம்ம ஹீரோவை நிறைய இடத்துல ஈகிளை வச்சு கம்பேர் பண்ணிருப்பாங்க. கங்குவாலையும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அடுத்ததான் சில மென்ஷன் சொல்லணும்னா, நம்ம தமிழ் நிலங்களை அழகா நம்ம கிட்டே காட்டியிருப்பாங்க. லைக் வெண்காடுகள், மலைப்பகுதி, பனிப்பகுதிகள், இதை குறிஞ்சியா இருக்கலாம். தமிழ்ல மலையும் மலை சார்ந்த இடங்களும், முக்காட்டு தீவு 3 காடுகளால் சூழ்ந்தது, இது முல்லையா இருக்கலாம். தமிழ்ல காடும் காடு சார்ந்த நிலமும். அடுத்து பெருமாச்சி, மலையும் மலைகளின் பசுமையும், இது மருதமா இருக்கலாம். தமிழ்ல வயலும் வயல் சார்ந்த பகுதியும். நெய்தல், மந்தையாறு கடல் பகுதி, தமிழ்ல கடலும் கடல் சார்ந்த இடமும். அரத்தி தீவு, வறண்ட பூமி, இது பாலையா இருக்கலாம். தமிழ்ல மணலும் மணல் சார்ந்த இடமும். கரெக்டா சொல்லலாம் தெரியல, உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம சின்ன வயசு கார்ட்டூன் மெமரிஸ் ஆன அவதார் தி லாஸ்ட் இயர் பெண்டர்ல வர கிளான்ஸ் ஆர் நேஷன்ஸ் கூட கூட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இதுலயும் 4 நிலம் இருக்கும், லைக் தி ஃபயர் நேஷன், வாட்டர் ட்ரைப்ஸ், தி இயர் நோமட்ஸ், தி இயர்த் கிங்டம் அப்படின்னு. இன்னும் ஈஸியா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்லணும்னா, நருட்டோல வர வில்லேஜஸ் ஆர் நேஷன்ஸ் சொல்லலாம். தி லேண்ட் ஆஃப் எர்த் இவாகாகுரே, லேண்ட் ஆஃப் லைட்டிங் குமாகாகுரே, லேண்ட் ஆஃப் வாட்டர் கிரிகாகுரே, லேண்ட் ஆஃப் விண்ட் சுனகாகுரே, லேண்ட் ஆஃப் ஃபயர் குணகாகுரே, இப்படி 5 நேஷன்ஸ் நருட்டோல இருக்கும். இதுல இன்னொரு லிங்க் என்னன்னா, இந்த நருட்டோலயும் ரீஇன்கார்னேஷன் மாதிரி ரீஅனிமேஷன் ஒன்னு இருக்கும். அதுல இறந்து போன அவங்க ஆன்செஸ்டர்ஸ், அதாவது அவங்களோட முன்னோர்களை திரும்ப உயிர் வர வச்சு 4th ஷினோபி வேர்ல்ட் வார்னு ஒன்னு பங்கமா பண்ணிருப்பாங்க, செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து லாஸ்டா ஒன்னு சொல்லணும்னா, பைரட்ஸ் ஆஃப் தி கேரிபியன். கங்குவால வர சில ஷார்ட் செட்ஸ் எல்லாமே பைரட்ஸ் ஆஃப் தி கேரிபியன் மூவிஸ்ல வர சீன்ஸோட மேட்ச் ஆச்சு. சோ யா, எனக்கு தெரிஞ்ச மேட்ச் ஆகிற படங்கள் அவ்வளவுதான். இதுல நீங்க என்னென்ன படங்கள்லாம் பாத்திருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கங்குவா ரெஃபரன்ஸ் படங்கள்லாம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. சோ இதோட இந்த வீடியோ முடியுது. இனி அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் உங்க சினிமா, இது சினிமா தண்டோரா.